Rejoice Ministries. காலை வேலையிலே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, அநேகர் அப்பா சபைக்கு ஓடி போவாங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் சபைக்கு போக முடியாதவர்களை நினைக்கிறோம் அப்பா. வியாதிப்பட்டு வீட்டிலே படுத்து கிடக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அப்பா ஏதோ ஒரு சூழ்நிலையினால அப்பா அவர்களுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை நிமித்தம் அப்பா இந்த ரேடியோ மூலமாகவும் இந்த ஸ்கைப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாக இப்படிப்பட்ட அப்பா காரியங்கள் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே அப்பா இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து இந்த வேலையை ஆசீர்வதித்துக் கொடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 13வது வசனம், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளவு தூரம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியிருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஏன்னா மனுஷகுமாரன் இன்னைக்கு வரப்போறாரு, இந்த நேரத்துல வருவாரு அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து ரெடியா இருப்பாங்க. ஆனா அவர் வரப்போகிற நேரம் தெரியாது, அறியாது இருக்கிறபடினால் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து விழித்திருந்து ஜெபிக்கணும். ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, நான் நைட்டெல்லாம் முழிச்சுதான் இருக்கேன், அவர் வருவார் வருவார், நான் நைட்டெல்லாம் முடிச்சிருக்கேன், பகலெல்லாம் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் வந்து அப்படி சொல்லல, அப்படி அவரு சொல்லல. அவர் விழித்திருங்கள் சொல்றது வந்து எப்போதுமே வந்து அவேரா இருக்கணும். ஆண்டவருடைய வருகை இப்பயோ எப்பயோ இருக்கும். அதனால நம்ம எப்பொழுதுமே நம்ம ரட்சிப்புக்கு ஏதுவான கனிகளை, தெய்வத்துக்கு பிரியமான காரியங்களை செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கவே படுவான். ஏன்னா நம்ம ஒரு காலத்துல நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு சொல்லிக்கிறதுக்கு இல்ல. ஒரு காலத்துல நம்ம ஜபிச்ச ஜபம், நம்ம உபவாசம் பண்ணது, நம்ம சர்ச்சுக்கு போனது, ஊழியங்கள் செய்தது, அது எல்லாமே ஒரு பெரிய ஸ்டாக், பெரிய கதை சொல்லலாம். ஆனா இப்ப எப்படி இருக்கும், இன்னைக்கு எப்படி இருக்கும், அதுதான் முக்கியம். ஆண்டவர் இன்னைக்கு வந்தாருன்னா, இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில இருக்கோமா, அப்ப அந்த ஒரு நிலைமையை வச்சுதான் நம்ம ஒண்ணுல எடுத்துக்கொள்ளப்படுவோம் இல்லைன்னா கைவிடப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் வெவ்வரமா ஆண்டவர் வந்து இந்த வேதாகம புஸ்தகத்துல நமக்கு வச்சிருக்கிறாரு. அவர் விழித்திருங்கள்னு சொல்றது என்னன்னா, நம்ம பகல் எல்லாம் விழித்துதான் இருக்கோம், பகல் எல்லாம் கண் முழிச்சுதான் இருக்கிறோம், இரவுலதான் நம்ம தூங்குறோம். அந்த இரவு நேரங்கள்ல அந்த அமைதியான சூழ்நிலைகளை விழித்திருந்து ஜபம் செய்ய அப்படிங்கிறது தான். அநேக நேரங்கள்ல நம்மளை எழுப்புவா இருப்பாருங்க, நம்ம அசட்டை பண்ணிடுவோம். ஆண்டவரே இன்னைக்கு நான் என்னால முடியல, எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வந்து நாளைக்கு என்னை எழுப்புங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரை அசட்டை பண்றவங்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்துல எந்திரிச்சு குதிச்சு எந்திரிச்சு மோத்த கழுவி வாயை கொப்பளிச்சுட்டு துதி செய்து ஸ்தோத்திரம் செய்து இருக்கிறவங்களும் இருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல நம்ம வந்து எவ்வளவு தூரம் தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்கென்று நம்ம வாழ்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு கர்த்தர் நன்மையான ஈவுகளை கொடுத்துட்டே வருவார். வேதாகமத்துல நம்ம பாக்குறோம், முதல்ல இருந்து, அதாவது ஆதியாகமத்துல இருந்து கடைசி அந்த அந்த பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்கள்லயும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, தேவனை நம்பி அவரை இருக்க பிடிச்சுக்கிட்டவங்களுக்கு வந்து நன்மை தான் கிடைச்சிருக்கு. தீமை கிடைக்கும், வரும், தீமை வரும், ஆனாலும் அது எல்லாவற்றிலும் இருந்து நீதிமானை அவர் தூக்கி சுமந்து அவரு வழி நடத்துறத பாக்குறோம். அப்ப இன்னும் இப்ப இந்த காலத்துல என்ன ஆகுது, போர் வருது, போர் வர்ற செய்திகள் வருது, எல்லாம் வருது. மத்தையில் அழகா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி செய்தி எல்லாம் வரும், ஆனா நீங்க கலங்க கூடாது, பயப்படக்கூடாது. இதை யாருக்கு சொல்றாரு, நீதிமான்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் தான் இதை சொல்றாரு. உலகம் முழுவதும் ஒரு இருள் இன்னைக்கு இருக்கு. இந்த போர் வரக்கூடிய ஒரு மூன்றாவது உலக போர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லா பக்கம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் அமைதியா இருக்கோமா, அதாவது அமைதியா இருக்கோம்னு சொன்னா பயப்படாம இருக்கோமா, அது வந்து உண்மையிலே தேவனுடைய சுத்த கிருபை. நம்ம பயப்படக்கூடாது, கலங்க கூடாது, திகைக்க கூடாது, ஆனா ஜெபிக்கணும். ஆனா நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும், இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கணும். மூன்றாவது போர் வேண்டாம் ஆண்டவரே, இந்த உலகத்துல எல்லாம் கேடுள்ளதா இருக்கு, அந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் இருளா இருக்கு, இதுல இருந்து
அப்பா நீங்க உங்களுடைய ஜனங்களை பாதுகாக்க வேண்டி இருக்கு ராஜா. எத்தனையோ பேர் ஏற்கனவே மரித்து போயிட்டாங்க, எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாதபடிக்கு அப்பா பாதாளத்துக்குள்ள போயிட்டாங்க. இனி இருக்கிறவங்களானும் ஆண்டவரை பிழைச்சு தேவனுடைய மகிமையை கண்டு கொள்ளணும்ப்பா. நாங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த இந்த இதுல போர்ல போர் மாத்திரம் ஆரம்பிச்சிடக்கூடாது. எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு சைட்ல சேர்ற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் பயங்கர பயங்கரமான காரியங்கள் நடக்கிறது நிமித்தம் ஆண்டவரே ஜனங்களுடைய இழப்பு மாத்திரம் இல்ல, வீடு வாசல் இழந்து சாப்பாடு இல்லாம ஒண்ணும் இல்லாம ரோட்ல நிக்கிற நிலைமை ஜனங்களுக்கு வந்துரும்ப்பா. அப்படி உள்ள நிலைமைகள் அப்பா இந்த உலகத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு சோத்திரம் இந்த நாள்ல ஆண்டவரே. அப்பா நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும் நீங்க விரும்புறீங்க ராஜா. அப்பா அதுக்காக உம்மிடத்துல வருகிறோம் ராஜா. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு தீமோத்தையின் புஸ்தகம் 3 அதிகாரத்துல வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த கொடிய காலங்கள் இன்னைக்கு சில பேர் என்ன சொல்றாங்க, கொடிய காலங்கள்ங்கிறது இப்பவே வந்துருச்சு. நம்ம பாக்குறோம் எவ்வளவு கொடூரமானது, பெண்களை வந்து எப்படி கொடூரமா கொல்றாங்க, வாலிப பிள்ளைகளை வந்து கற்பிழக்க செய்யறாங்க, சிறு குழந்தைகளை கொல்றாங்க. ஈவன் வயிற்றுல குழந்தை இருந்தா கூட அதை கீறி அந்த குழந்தைய வெளியே எடுத்து சாகடிக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள கொடூரமான காரியங்கள்லாம் இந்த காலத்திலயே நடக்குது. அதுதான் கடைசி காலம், கடைசி காலத்துக்குள்ள வந்துட்டோம். ஆனா சில பேர் சொல்றாங்க இது கடைசி காலம் இல்லங்க, இன்னும் நாள் போகணும் அதுதான் கடைசி காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பேசிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. கர்த்தர் சொல்லிட்டாரு நேரம் எப்ப வருவாரு, எந்த நேரத்துல வருவாரு, எந்த நாள்ல வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி அவர் வருவாரானால் அவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போயிருவாங்க, விடப்பட்டு போகும்போது அவங்களோட நிலைமை இன்னும் மோசமா போயிரும். ஆக இந்த நாட்கள் கொடூரமான நாட்கள், கொடிய நாட்கள், கடைசி நாட்கள் என்பதை நம்ம உணர்ந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம நடக்கணும்னு பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஹலேலூயா. இந்த நாள்ல பாருங்க, இந்த 3 அதிகாரம் 2 தீமோத்தேயில 2 வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். எப்படியெனில் மனுஷர்கள் தட்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆண்டவர் வந்து எல்லா காரியங்களையும் அழகா சொல்லி கொடுக்கிறாரு, வேதத்துல கற்றுக் கொடுக்கிறாரு. இது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு எவ்வளவு பெரிய லிஸ்ட் பாருங்க, எத்தனை மாதிரி உள்ள ஜனங்கள் இப்படி மாறி இந்த உலகத்துல இந்த குடிய காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம இவங்களெல்லாம் விட்டு விலகணும், இவங்களை கண்டுபிடிக்கணும். இவங்கள மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதிகமா முட்டி போட்டு அதிகமா நம்ம பரிசுத்தத்துக்குள்ள அவங்க வரணும்னு சொல்லிட்டு ரட்சிப்புக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு அதிகமா நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். நிச்சயமாக குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறவர். நம்ம ஒருத்தங்க செய்யற ஜபத்தை நிமித்தம் நம்ம குடும்பம் முழுதுமே ரட்சிக்கப்படும். ஹலேலூயா, ஹலேலூயா. தேவனுடைய மகிமையை காணும்படிக்கு இந்த நாட்கள்ல அதிகமா ஜாக்கிரதை உள்ளவர்களா நம்ம இருப்போம். எதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கறோம்? போன்லயே ரொம்ப அடிக்டட் ஆகி பிள்ளைங்க சரி, வாலிபங்க சரி, வயதானவங்க சரி, யாரை பார்த்தாலும் இதுல பைக் ஓட்டிட்டு போகும்போது போனை கழுத்துக்கிட்ட வச்சு கழுத்தை சரிச்சு வச்சுக்கிட்டு தான் ஓட்டிட்டு போறாங்க. கார் ஓட்டிட்டு போறவங்க போனை பார்த்துட்டு போறாங்க. இன்னும் பாருங்க, பஸ் ஓட்டிட்டு போறவங்க போனை பார்த்துட்டு போறாங்க. இந்த போன் அடிக்ஷன் வந்து ஒரு பிசாசோடைய ஒரு கிரியை. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இந்த நாட்கள்ல ஊழியக்காரர்களா இருக்கிறோம்னா நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு கொடுக்குறோம்? நான் ஆண்டவரோட காரியத்தை தான் போன்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு கூட சில பேர் ஏமாத்திட்டு இருப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்கள்ல நம்ம அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும்னு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே தானே அடியின் மூலமா உங்களுக்கு விளம்ப செய்கிறார். ஹலேலூயா.
இதுல எனக்கு என்ன ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியமா தெரிஞ்சிச்சுன்னா, 5வது வசனம் இத்தனை பேரை பத்தி சொல்லிட்டு 5வது வசனத்துல தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்ப தேவ பக்தி எங்க இருக்கு? தேவ பக்தி வந்து தேவ சபையிலதான் இருக்கு. சபையிலதான் வந்து தேவ பக்தி இருக்கு. அவரை தான் நம்ம தேவன் சொல்றோம். மத்ததெல்லாம் ஒரு பக்தியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவங்க கல்லு மண்ணையும் சேவிக்கிறவங்களுக்கு என்ன பக்தி இருக்கு? வெளியரங்கமா ஒரு பக்தி இருக்கும், உள்ள வந்து கூடு மாதிரிதான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அவங்களுக்கும் அந்த சாமிக்கும் தொடர்பே இல்லாம இருக்கும். சும்மா ஒரு இதுல பண்ணுவாங்க, ஆனா வந்து அது பொய்யிங்கிறத நம்ம எல்லாருமே அறிவோம். அப்ப இந்த நாட்கள்ல பாருங்க, தேவ பக்தியின் வேஷத்தை, தேவ பக்தி மாதிரி இருக்கு ஆனா அது ஒரு வேஷம் போடுறாங்க. அப்படின்னா யார் அது தேவ பக்தியா இருக்கிற மாதிரி செய்யறது? வந்து பாஸ்டர்ஸ், பிரீஸ்ட், இவாஞ்சலிஸ்ட், அப்போஸ்தல ஊழியங்களை செய்யறவங்க, ப்ராஃபிட்ஸ், இவங்க எல்லாமே கள்ள போதகத்துக்குள்ள இருக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க? ஒரு வேஷம் தான். வெளியில வந்து உத்தமர்கள் மாதிரி இருந்துட்டு உள்ள வந்து பயங்கரமான சேட்டை செய்யறது, பயங்கரத்திற்கு விரோதமான காரியங்கள்ல ஈடுபடுறவங்க, அப்படி இருக்கிறவங்க, அதன் பலனை மறுதளிக்கிறவங்க, அதன் பலனை மறுதளிக்கிறவங்க இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விளங்க. அப்ப தேவ பக்தி சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க சபைக்குள்ள, அப்ப சபைக்குள்ளதான் இவ்வளவு கேடுகளும் இருக்கு. அந்த 2வது வசனத்துல இருந்து 4வது வசனம் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னா, சர்ச்சுக்குள்ள இருக்காங்க, சபைக்குள்ள இருக்காங்க, கிறிஸ்தவங்க மத்தியில இருக்காங்க. அததான் கர்த்தர் இந்த நாள்ல வெளிப்பாடா கொடுத்திருக்காரு. ஹலேலூயா, ஹலேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு பாக்குறத விட்டுட்டு வெளியில இருக்கிற உலகத்துல இருக்கிறவன் எப்படி இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளே சீர்பொருந்த வேண்டி இருக்கு, நம்மளே சீர்படுத்த வேண்டிய குடும்பம் இருக்கு, நம்மளே நல்ல ஆட்களா மாற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னும் நம்ம தள்ளி போடக்கூடாது. ஆண்டவர் சபைய நேசிக்கிறாரு, ஆண்டவர் வந்து சபை மேல பிரியமா இருக்காரு, சபையை எடுத்துக்கொள்ளும்படிக்கு வர்றாரு. அப்ப சபையை எடுத்துக்கொள்ள வரும் பொழுது அவருடைய வருகையின் போது சபை ஒழுங்கா இருந்தா தான் அங்க இருக்க ஜனங்களை அவர் கூட்டிட்டு போக முடியும். சபை மோசமான இந்த மாதிரி உள்ள சூழ்ச்சி உள்ள ஜனங்களாகவும் கர்த்தருடைய பார்வைக்கு அருவறுப்பானவர்களாகவும் வாழ்ந்து கொண்டு இருந்தா அவர் எப்படி வந்து சபை எடுத்துக்கொள்ள முடியும்? ஏன் அவரு டிலே பண்றாரு? ஏன்னு சொன்னா சபை சரியாகணும், சபை வந்து கிளென்ஸ் ஆகணும். கர்த்தர் வாழ்ந்த காலத்துல பாருங்க, அந்த சபைய கல்லர் குகைகள் ஆக்கிட்டாங்க. பணத்துக்காக அந்த இடம் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தங்களா வந்து ஒரு ஒரு கடைய போட்டு வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, காசு பணம் அப்படின்னு அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு ஒரு சவுக்க உண்டு பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி, இது என்னுடைய ஜெப வீடு, இது ஜெப வீடு, ஜெபிக்கிற ஒரு ஆலயம், இத வந்து நீ கல்லர் கொகை ஆக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அவரு அந்த இடத்துல எல்லாத்தையும் விரட்டுறத பாக்குறோம். அதான் கிளென்சிங். அவர் வந்து ஒரு கிளென்ஸ் பண்றாரு, அவர் வந்து சபைய சுத்திகரிக்கிறாரு. அவர் எருசலேம்ல இருக்கிற சபைய சுத்திகரிக்கப்படணும்னு நினைக்கிறாரு. அவர் வந்து மரித்து போறதுக்கு முன்பாக இந்த காரியம் அந்த வாரத்துல தானே அவர் நடப்பிக்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம மனசுல வச்சு நம்ம இந்த நாட்கள்ல சபை சுத்திகரிக்கப்படணுங்கிறது எவ்வளவு முக்கியமா இருக்குது. சபை சுத்திகரிக்கப்படணும். சபைனா என்ன, ஒரு பில்டிங்கா? கிடையாது. நீங்களும் நானும் தான் இன்னைக்கு சபை. இன்னைக்கு நம்மளதான் அவர் எடுத்துக்கொள்ளும்படிக்கு அவர் வர்றாரு. அவர் வர்றதுக்கு நம்ம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியிருக்கு. ஹலே லூயா, ஹலே லூயா. இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க மாதிரி நம்ம இருக்கிறோம்னா நம்ம மாறணும், நம்ம கர்த்தரிடத்துல மனம் திரும்பணும், கர்த்தரிடத்துல கண்ணீரோடு நம்ம வந்து சமர்ப்பிக்கணும். ஆண்டவரே, இந்த புத்தி, இந்த பிசாசின் கிரியை எனக்குள்ள இருக்கு, என்னை மாற்றுங்க ராஜா, அப்பா என்னைக்கு நல்வழி படுத்துங்கப்பா, என்ன உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க ராஜா, சுத்திகரிங்க, நான் கைவிடப்பட்டு போயிடவே கூடாது. கொடூரமான காலங்கள்ல சிக்கிருவோம், பயங்கர அந்திகிறிஸ்துவோட காலங்கள்ல சிக்க அது வந்து. மேலும் எங்களை தொடர்பு கொள்ள Rejoice Ministries Evangelist Dr. Daphne Joseph, செல் 9171100011. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து காப்பாராக. ஆமென்.